ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ. நாம் இப்போ பார்க்க போகிற கோயில் தமிழ்நாடு அளவில் இல்லை, இந்திய அளவில் கூட இல்லை, உலக அளவில் பெரிதும் பேசப்பட்ட ஆத்தூர் அருகே உள்ள முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். தமிழ் கடவுள் முருகனுக்கு உலகிலே மிகப்பெரிய முருகர் சிலை மலேசியாவில் தான் உள்ளது. தமிழ்நாட்டில் இல்லையே என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது. அது முருகன் காதை கட்டி இதோ என்னவோ இங்கு பிரம்மாண்டமாக பேரழகுடன் எழுந்தருளிக்கிறார் முருகர். பாருங்க, இந்த கோயில் சேலத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆத்தூரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், புத்திரக்கவுண்டன் பாளையம் என்ற இடத்திலும், அதாவது ஏத்தாப்பூர் என்றும் அழைக்கிறார்கள் அந்த இடத்தில் உள்ளது. இங்கு நிறைய பஸ் வசதிகள் உள்ளன. இது சேலம் டு சென்னை நேஷனல் ஹைவேஸ்க்கு கிட்டியே இருக்குது. நீங்கள் அதில் போகும்போதே பார்க்கலாம் முருகர் சிலையை. அவ்வளோ பிரம்மாண்டமான முருகர் கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு அப்படியே ஒரு பெருமைப்பாக இருக்குது. பாருங்கள், முருகனுக்கு அரோகரா என்று சொல்லணும் போல் இருக்குது. நம்ம கார் பார்க்கிங் கிட்டே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நிறைய கடை இருக்குது. நீங்கள் எந்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா பொருளும் கிடைக்குது. ஒரு திருவிழாவுக்கு வந்தால் என்ன ஃபீலிங் வருதோ அதே மாதிரி எல்லா கடையும் இங்கே இருக்குது. இங்கே முடி காணிக்க செலுத்துக்கிற வசதி கூட இருக்குது. சரி வாங்க, முருகன் கோயிலுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸுக்குள்ளே எல்லா இருபுறமும் எல்லா கடைகளும் இருக்குது. பாருங்கள், நல்ல அருமையான சூழ்நிலை, சுற்றிலும் மலைகள் உள்ளன. திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் என்ற ஸ்தபதி தான் இந்த 2 சிலைகளையும் செய்துள்ளார். அதாவது மலேசிய முருகனையும் முத்து மலை முருகனையும் செய்தவர். இதை கட்டியவர் முத்து நடராஜ சித்தர். அவருக்கு பின்பு அவர் மகன் ஸ்ரீதர் என்பவர் நிர்வகிக்கிறார். இங்கே பாருங்கள், விசாலமான கோயில் பிரகாரம் நுழையும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இங்கே சுற்றிலும் நின்று தரிசனம் செய்யலாமா, அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இங்கே கார் பார்க்கிங் இருக்குது, தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு வசதியும் நிறையா இருக்குது. இங்கே தங்கும் விடுதிகளும் நிறையா இருக்கின்றன. நுழைஞ்ச விநாயகர் சன்னதி தென்படுகிறது. விநாயகர் கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா முருகர் பிரம்மாண்டமாக இருக்கிறா. பாருங்கள், பேரழகுடன் பார்க்கவே பரவசமாக இருக்கிறது. சரி, இந்த மலேசிய முருகனுக்கும் முத்துமலை முருகனுக்கும் சிறு ஒப்பீடு பார்க்கலாம். மலேசிய முருகன் சுமார் 140 அடி உயரத்தில் இருக்கிறார். முத்துமலை முருகன் 146 உயரத்திலும் இருக்கிறார். மலேசிய முருகன் இடது கையில் வேல் வைத்திருக்கிறார், முத்துமலை முருகனும் வலது கையில் வேல் வைத்திருக்கிறார். மலேசிய முருகன் இடது கையில் இடிப்பில் வைத்திருக்கிறார், முத்துமலை முருகன் வலது கையில் ஆசீர்வாதம் செய்கிறார். மலேசிய முருகனுக்கு கிரீடம் பின்னாடி சக்கரம் இல்லை, இவருக்கு உள்ளது. இவர் மலேசிய முருகன் வெற்று உடம்பில் இருக்கிறார். இவர் தங்க கவசம் அணிந்திருக்கிறார். மலேசிய முருகனுக்கு பஞ்சவர்ணம் பூசப்படவில்லை, தங்க நிறத்தில் ஜொலிக்கிறார். இவர் பஞ்சவர்ணம் பூசப்பட்டிருக்கிறார். மலேசிய முருகனுக்கு லிஃப்ட் இல்லை, இங்கு லிஃப்ட் வசதி உள்ளது. பாருங்கள், இதுதான் முத்துமலை முருகன் சன்னதி. நம்ம நுழையும் போதே பிரம்மிப்பாக தான் இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து இந்த லிஃப்டில் போனீங்கன்னா நிறைய வசதி செஞ்சுருக்காங்க. இடுப்பு உயரத்தில் ஒரு படி உள்ளது. இந்த படியின் மூலம் இடுப்பு பகுதியில் உள்ள தியான மண்டபத்துக்கு செல்லலாம். இங்கே பாருங்கள், இது பின்னாடி உள்ளது தான் முத்துமலை. மலேசியாவில் இருக்கிறது 10 மலை, இங்கே இருப்பது முத்துமலை. இங்கே வந்து படி வசதினு ஏற்படுத்தப்படவில்லை, கொஞ்சம் குண்டு குழியுமாக தான் இருக்குது. ஆனால் மலை வந்து பெரிய மலை கிடையாது, சின்ன குன்று தான். இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வருட பழமையான முருகர் கோயில் உள்ளது. இதுதான் முதலில் தோன்றியது. அதற்கு பின்பே நம்ம நடராஜ சித்தரால் தற்போது இந்த சன்னதானம் கட்டப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், நல்லா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிஃப்ட் வசதி ஏற்படுத்தியிருக்காங்கள, அதன் மூலம் நீங்கள் மேல் பகுதி வரை செல்லலாம். முருகன் மேல் பகுதிக்கு சென்று நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம். அதற்காக தனியாக கட்டணம் வசூலிக்கிறார்கள். மேலும் இந்த கட்டணத்தில் நீங்கள் தம்பதியாக இருந்தால் ஹோமம் வளர்த்து அங்குள்ள முருகன் மூலஸ்தானம் வரையை சென்று உடனடியாக தரிசனம் செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
சரிங்க, தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே இறங்குறோம். வாங்க, நம்ம முருகனுக்கு கீழே உள்ள மூலஸ்தானம் அங்கே சென்று தரிசனம் செய்து விட்டு வருவோம். இது பின்பக்க பகுதி, பின்பக்க வியூ பாருங்க. நுழைவாயிலில் ரெண்டு பக்கமும் யாழி சிலை வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது ரெண்டு சிலையும். நம்ம மூலஸ்தானத்துக்கு வந்துட்டோம். இங்கேயும் நிறைய பொருள் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அந்த வேல், அந்த சுவத்தில் மாட்டிருக்க அந்த படம், இதெல்லாம் விற்பனைக்கு தான். எப்பவுமே இங்கே கும்பல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த மூலஸ்தானத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓடுறாங்க, ஆனால் நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. பாருங்க, அங்கே ஓம்னு போட்டிருக்க அந்த படம்லாம் விற்பனைக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். சரி வாங்க, அப்படியே கிட்ட போவோம். முருகரை பார்க்க போகிற பரவசத்தில் இருக்கிறோம். நல்லா சுத்தமான வச்சுருக்காங்க இந்த இடம். மூலஸ்தானத்தை சுற்றி பாருங்கள், கிரில் கேட்லாம் பிடிச்சிருங்க. பாருங்கள், கந்தர் அலங்காரத்தில் ஜொலிக்கிறார். இன்னைக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இருங்க. வெண்ணையோ இல்லை உபதியோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிற பாருங்கள். ஒரு பார்க்கவே பெருமை பார்க்கு. சரிங்க, வெளியில் வந்துட்டோம் நம்ம கோயிலை விட்டு. இங்கே பாருங்கள் பிரகாரத்தில் குழந்தைங்களாம் நல்லா விளையாடி மகிழ்றத பாருங்கள். நம்மளும் அப்படியே பார்த்துட்டு கிளம்புவோம். இருந்தாலும் வந்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள். உணவுப் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அலங்காரப் பொருட்கள், பூஜை பொருட்கள் ஆகியவை அனைத்தும் கிடைக்கின்றன. இங்கே ஓய்வெடுக்கும் அறை பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்கணும். ஓய்வெடுக்கும் கூடாரம், எங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து நிதானமாக தரிசனம் பண்ணலாம் முருகரை. பஞ்சவர்ண கோலத்தில் பிரம்மாண்டமாகவும் பேரழகுடன் முருகர் காட்சி அளிப்பதை நீங்கள் பார்த்து மகிழலாம். எல்லா கடையும் இருக்குது பாருங்கள். நம்மளும் சில பொருட்களை வாங்கிட்டு கிளம்புவோம். இங்கே பூஜை பொருட்கள்லாம் விற்கிறாங்க, இதுவும் நல்லா இருக்குது. அப்படியே நம்மளும் வாங்கிட்டு கிளம்புறோம். பாருங்கள் ஓய்வு கூடம் எவ்வளோ பேர் உட்காந்தாலும் தாங்கும் பொழுது. சரி வாங்க, நம்ம வெளியில் வந்துட்டோம். கார் பார்க்கிங்லேருந்து பார்த்தாவே முருகர் முழுசும் தெரிகிறாரு. சரிங்க, இந்த கோயில் அருகே 15 கிலோமீட்டர் தொலைவில் வில்லால குண்டம் என்ற ஊரில் ராஜவேல் சாமிகள் என்பவர் சுமார் 45 அடி உயர அதிகார நந்தி சிலையை நிறுவி வருகிறார். அதற்கு முன்பாக 18 சித்தர்களுடன் பெரிய பிரம்மாண்டமான சிவன் சிலையும், அதற்கு நடுவே அந்தரத்தில் லிங்கம் மிதக்கின்றபடி ஒரு அமைப்பை ஏற்படுத்த உள்ளார் என்பது ஒரு கொசுறு தகவல். எனவே இன்னும் சில தினங்களில் காலங்களில் பிரம்மாண்டமான தந்தையும் மகனையும் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் காணலாம். அதுவும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் 150 அடி உயர முருகர் சிலை இதை வடிவமைத்த தியாகராஜர் ஸ்தபதி மூலம் உருவாக உள்ளது. எது எப்படியோ முருகன் உருவத்தில் மட்டுமல்ல தமிழர்களின் உள்ளங்களிலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது இதற்கு சாட்சி. இதனால்தான் சுமார் 5000 வருட பழமை வாய்ந்த தொல்காப்பியத்தில் சேயன் மேயவரை உலகு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.